தென்காசி மாவட்டம் குண்டாறு அணைப்பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பற்ற முறையில் குளித்ததையடுத்து அவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பியிருக்கிறார்கள். உடனிருந்திருக்கிறார் செய்தியாளர் சுந்தரமகேஷ். அவரோடு பேசலாம். சுந்தரமகேஷ், அங்கு அணைப்பகுதியில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது நிலையில் அங்கு பாதுகாப்பு இல்லாமல் குளித்தவர்களை காவல்துறையினர் எச்சரித்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் கூட பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்ன எடுத்திருக்கிறாங்க விவரங்கள்? கார்த்திகா, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள குண்டாறு அணைப்பகுதியானது இந்த பகுதியில், அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யக்கூடிய மழையின் காரணமாக முதன் முதலில் அணம்பும் சிறிய நிரம்பக்கூடிய சிறிய அணைப்பகுதியாகவே உள்ளது. இதன் காரணமாக இந்த அணையிலிருந்து வழிந்தோடும் நீரின் அழகை பார்ப்பதற்காகவும் இந்த பகுதிக்கு மேல் அமைந்துள்ள நீர்வீழ்ச்சிகளில் குளிப்பதற்காகவும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து குற்றால சீசன் சமயத்தில் அதிகமான சுற்றுலாப் பயணிகள் இங்கு வந்து செல்வது வழக்கமாக உள்ளது. தற்போது இன்று விடுமுறை தினம் என்பதால் மிக அதிகமான கூட்டம் என்பது குண்டாறு அணைப்பகுதியில் குவிந்தது. இன்று காலை, அதாவது நேற்று மற்றும் இன்று காலையில் வந்து இந்த பகுதியில் அணையிலும் வந்து பாதுகாப்பற்ற முறையில், அதாவது தடை செய்யப்பட்ட பகுதியிலும் வந்து குளிப்பதற்கு பொதுமக்கள் முந்தி எடுத்து உள்ளே குளித்துள்ளனர். இந்த செய்திகள் வந்து காவல்துறையினருக்கு எட்டவே உடனடியாக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி அந்த பகுதியில் வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து பலப்படுத்தியுள்ளனர். அருவி பகுதி, அதாவது அணைப்பகுதிகளுக்கு செல்லாதவாறு அணைப்பகுதிக்கு செல்லக்கூடிய இரண்டு பகுதியிலும் காவல்துறையினர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இருந்த போதிலும் அந்த பகுதியில் உள்ள தடுப்பு சுவர்கள் மூலமாக ஏறி, அதாவது ஏறி குதித்து பாதுகாப்பற்ற முறையில் வந்து இளைஞர்கள் உள்ளே செல்வதை வந்து நம்மால் காண முடிகிறது. இதன் மேலும் வந்து இந்த பகுதியில் வந்து தேவையான அடிப்படை வசதிகள், அதாவது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், இந்த பகுதியை சுற்றுலா பகுதியாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வருகிறது. மேலும் இங்கு வந்து படகு, அதாவது படகு போக்குவரத்து தனியார் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த படகு போக்குவரத்திற்கும் வந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அந்த போக்குவரத்து காண்பதற்காகவும் இங்கு வந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மேலும் இந்த பகுதியில் வந்து இருக்கக்கூடிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும், சுற்றுலா தலமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்து இந்த பகுதியில் வலுத்து வருகிறது. கார்த்திகா, சுற்றுலா பயணிகள் ஆபத்தை உணர்ந்து பாதுகாப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கறத எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. விவரங்களை ஒழுங்கமைக்க நன்றி சுந்தரமகேஷ்.